உத்தரகாண்ட் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் இன்று மீட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தர்காசி மாவட்டம் சில்கியாரா தண்டல்கான் இடையே சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வந்த சுரங்கப்பாதையில் கடந்த 12ஆம் தேதி விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த 41 தொழிலாளர்கள் உள்ளேயே சிக்கிக்கொண்டனர். அவர்களை மீட்கும் பணியில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இடிந்து விழுந்த பகுதிக்குள் இரும்பு குழாய்களை செலுத்தி அதன் வழியே தொழிலாளர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் துளையிடும் பிரம்மாண்ட எந்திரத்தின் தளத்தில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக மீட்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று 3வது முறையாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு துளையிடும் பணி தேக்கமடைந்துள்ளது. இந்த நிலையில் இயந்திரம் இல்லாமல் மீட்பு குழுவினரே மீட்பு பணியில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இந்த பணிகள் நாளை தொடங்கும் என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். மேலும் ஹைதராபாத்திலிருந்து நாளை பிரத்யேக இயந்திரம் கொண்டுவரப்பட்டு சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள ஆகர் எந்திரத்தை உடைக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் தொழிலாளர்களை மீட்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுள்ளது.